ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கிறோம். ஒரு ராஜாஜி என்ற அந்த மாமனிதனுடைய வரலாற்று சுவடுகள் இந்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே இருக்கும். காரணம், எப்படி சிந்தித்து செயல்படுகிறார்? ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக மட்டும் தன்னை உருவப்படுத்தி கொள்ளாமல் ஒரு சிந்தனையோடு தெளிவோடு கூடிய ஒரு மாசற்ற ஒரு அறிஞனாகவே இருந்திருக்கிறார் ராஜாஜி அவர்கள். சொல்லுகிற அந்த ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு தூய தமிழ் சொல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே ஒரு ஒரு பொருள் அதில் புனைந்திருக்கிறது. அப்படி புனைந்திருந்த ஒரு காலத்தில்தான் மிகப்பெரிய அறிவாளியாகவே ஜொலிக்கப்பட்டார் அவர். இடையில் எதிர்பாராத வண்ணம் ஒரு புதிய திட்டத்தை இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு பிறகு உப்பு சத்தியாகிரகம் அந்த போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வழிநடத்தி நடத்துகிறார் காந்திஜி அவர்கள். அந்த அறிவிப்பை இந்தியா முழுவதும் அவர் அறிவித்து விடுகிறார், உப்பு சத்தியாகிர போராட்டத்தை நடத்துங்கள் அப்படின்ட்டு. வேதாரண்யம் பகுதியில் சத்தியமூர்த்தி ஒரு பகுதியிலும், அதுக்கடுத்து சென்னை மெரினா கடற்கரை ஒரு பகுதியிலும் ஸ்ரீவானசர் ஐயங்கார் சத்தியமூர்த்தி இவர்களெல்லாம் இணைந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக சத்தியாகிர போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்படி உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்துடைய அவசியம் என்ன, ஏன் இதை வந்து செய்கிறான்னு நேருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஏன்னா அவர் வந்து அந்த 40 வயதுடைய இளைஞராக இருப்பவர், ஏன் அந்த திடீர்னு அந்த ஒரு விதிய விஷயத்தை எடுக்கிறார்? கதராடையை அணிய வேண்டும், கதர் சட்டையை தான் அணிய வேண்டும் என்று தமிழுடைய மரபு, இந்தியாவுடைய மரபு, நம் நாட்டில் விளைகிற அந்த உற்பத்தி பொருள் கிடைக்கின்ற ஆடைகளை அணிய வேண்டும், வெளிநாட்டு ஆடைகளை அணியக்கூடாது என்ற அந்த மகாத்மாவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டோம். சரி, காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, வெளிநாட்டுடைய அந்த ஆடை அணிகலன்களை நாம் அணியக்கூடாது என்பதில் திண்ணமாக இருக்கிறோம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் திடீரென்று உப்புவை பற்றியெல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு சற்றும் எதிர்பார்க்காமல் ஜவஹர்லால் நேரு குழந்தைத்தனமாக அந்த கேள்வியை கேட்கிறார். அவருக்கு அழகான பதிலை ராஜாஜியும் காந்திஜி அமர்ந்திருக்க ராஜாஜி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள். அதற்கு பதிலளிக்கிறார், ஒரு மனிதனுடைய ஒரு உண்மையான அந்த உணவை சாப்பிடுகிற பொழுது உண்மையாக பயன்படுத்தக்கூடியது உப்பு. அப்போது அந்த உப்புக்கு கூட வரியை விதிக்கிறான் வெள்ளையன். அப்போ நம் அடிப்படை தேவை என்பது ஒரு உப்பு என்பது ஒரு உணவிற்கு அடிப்படையான ஒரு தேவையான ஒரு பொருள். அப்போது அந்த உப்புக்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தால், உப்புக்கு வரி கட்ட நாம் மறுத்தால் ஆங்கிலேயன் குழப்பமடைவான், பயப்படுவான். அதே மாதிரி அடிப்படை தேவைகள் கூட வேண்டாம், எங்களுக்கு உப்பை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று மக்கள் தீர்க்கமாக முடிவெடுவு செய்துவிட்டால் ஒரு உணவிற்கு தேவையான அடிப்படை கூட தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்தியர்கள் இன்று தெளிவடைந்து விட்டார்கள், எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு யுத்தி அங்கே செயல்படும் என்பதை புரிந்து கொள்கிறார் மகாத்மா காந்தி. அதை சொல்வதை நேரு அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார். ஓ, இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா? ஏன்னா கதராடி அணிந்து கொண்டால் அங்கே கதராடையினுடைய அந்த பொருளாதாரம் வளரும், நம்முடைய இந்திய மக்களுடைய அந்த சிந்தனைகள் முக்கியத்துவமாக அந்த கதர் கிராம அந்த தொழிற்சாலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாகும், நம்முடைய தேசத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த உப்புடைய போராட்டம் என்பது ஒரு எளிமையான போராட்டமாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் உணர்ந்தார்கள். ஆனால் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கு இந்த உப்பு சத்தியாகிரகம் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை மாற்றத்தை தந்தது, அதுதான் மிகப்பெரிய ஒரு விசித்திரம். அப்போ அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் சில பேர் கலந்து கொண்டார்கள், சில பேர் கலந்து கொள்ளாமல் அதில் எதற்காக என்று பல கேள்விகளை வினவினார்கள். இதில் போராட்டத்தை தெரிவித்து ஸ்ரீனிவாசலு ஐயங்கார் அவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களும் தன்னுடைய பதவிகளை கூட ராஜினாமா செய்துகிறார்கள். அப்போ மிகப்பெரிய ஒரு பலத்த எதிர்ப்பு ஆங்கிலேயர்களுக்கிடையே நடைபெற்றது இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் மூலம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குவேந்தர் சங்கத்தினுடைய பிரமுகராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ரெஜினால்ட் ரெனால்டன் அப்படின்னு பேர். ரெஜினால்ட் ரெனால்டன் என்ற அந்த அற்புதமான மனிதர் அந்த குவேந்தர் என்ற அந்த சங்கத்தினுடைய பிரமுகராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஆங்கிலேய அந்த வைஸ்ராயிடம் நேரடியாக ஒரு கடிதத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறார். எடுத்துகிட்டு போய் கொடுக்கிற பொழுது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் அந்த ரெனால்ட் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அன்பிற்குரிய வைஸ்ராய் அவர்களே, ஆங்கிலேய பிரஜையாக இருந்து எங்களையெல்லாம் வழிநடத்துகிற வைஸ்ராய் அவர்களே, உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். என்ன அன்பான வேண்டுகோள் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, நாங்கள் இந்த உப்பு சத்தியாகிர போராட்டத்தை மிகப்பெரிய வேகமாக நாங்கள் எடுத்து இயம்பி கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு அடிப்படை மனிதன் நீங்கள் அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ உப்பை போட்டுத்தான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நியதிக்கு உட்பட்டவர்கள் அது உலக மக்கள் அனைவருமே. ஆனால் அந்த உப்புக்கு கூட வரியை திணித்து ஒரு அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். நாங்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்கிறோம், பிரிட்டிஷ் மக்களை எதிர்க்கவில்லை
என்று மிகப்பெரிய ஒரு கூக்குரலிட்டு அந்த கடிதத்தை அவரிடம் வைஸ்ராயிடம் நேரடியாகவே கொடுக்கிறார் அந்த ரெஜினால்ட் அந்த கடிதத்தை நேரடியாக வைஸ்ராயிடம் கொடுத்துவிட்டு இந்த கருத்தையும் பதிவிக்கிறார். நான் பிரிட்டிஷாரை எதிர்க்கிறேனே தவிர பிரிட்டிஷ் மக்களை எதிர்க்கவில்லை. உங்களுடைய கருத்தை வாபஸ் பெறுங்கள். உப்பின் மீது போட்டிருக்கிற அந்த வரியை முழுவதுமாக நீக்குங்கள். எங்கள் காந்திஜியினுடைய அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். எங்கள் ராஜாஜி எடுத்து செல்கிற அந்த விஷயத்துக்கு நீங்கள் மதிப்படியுங்கள் என்றெல்லாம் அந்த அற்புதமான மனிதனர் ரெஜினால்ட் ரெனாட்டன் என்ற அந்த கேள்வி கேட்ட உடனே வைஸ்ராய்க்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துவிடுகிறது. அப்போ வைஸ்ராய் ஒரு பத்திரிகை மூலம் ஒரு செய்தியை தெரிவிக்கிறார், ராஜாஜி அவர்களும் மகாத்மா காந்தி அடிகளும் இருவரும் இணைந்து மக்களுக்கு தேவையான ஆபத்தான விஷயங்களை தேடித்தர தயாராக இருக்கிறார்கள். இங்கே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுவதை வரவேற்பதற்கு அவர்கள் இருவரும் தயாராக இருக்க கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் இங்கே வைஸ்ராயை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமுகர் இங்கே வந்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால் அது மகாத்மா காந்தியும் ராஜாஜியும் அவர்களுக்கு ஊட்டிய அந்த வித்து, அந்த வேர்க்கை, அந்த வேள்வி, அந்த வேகம் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டுதான் அந்த ரெஜினால்ட் எங்களை வந்து இங்கே கேள்வி கேட்டு அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு பிரிட்டிஷாரை நாங்கள் எதிர்க்கிறோம், பிரிட்டிஷ் மக்களை அல்ல என்ற ஒரு வார்த்தை என்னிடம் பேசுகிறார் என்று சொன்னால் விரைவில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணமாக அமையக்கூடியவர்கள் ராஜாஜியும் காந்தியும் என்ற ஒரு வார்த்தையை கோபமாகவே பத்திரிகையிடம் தெரிவித்து விடுகிறார் வைஸ்ராய் அவர்கள். அப்படி இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பது ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு விஷயமானது ஆரம்ப காலகட்டத்தில் மகாத்மா காந்தி யோசித்து செயல்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது ஆரம்பத்தில் அந்த கதர் துணிகளை அணிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான துணிகளை எல்லாம் நாம் அணியக்கூடாது என்பதில் மிக தெள்ள தெளிவாக இருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக ஜவஹர்லால் நேருவை வியக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டமாக இந்த உப்பு சத்தியாகிரகம் உப்பு வரியை வந்து நாங்கள் வரிகோடா இயக்கமாக மாறிய மாபெரும் இயக்கமாக மாறியது என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு விசித்திரம். அப்போது மக்களினுடைய அடிப்படை உரிமைகள் மீது எவன் ஒருவன் கை வைக்கின்றானோ அது எப்படியாப்பட்ட இன்றைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அன்றைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய அந்த மனங்களை புண்படுத்தக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவன் ஆட்சி வந்து வீழ்த்தப்படுவான் என்பதற்கு பிற்காலத்தில் நடந்த சம்பவங்களே காரணமாக அமைந்தது. அதைத்தான் ரெஜினால்ட் அன்றே உணர்த்தினார். நாங்கள் எந்த இயக்கங்களையும் நாங்கள் வந்து எந்த அரசாங்கத்தையும் எதிர்க்கவில்லை, ஆனால் நீங்கள் செய்கிற அந்த அநியாயங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் பிரிட்டிஷ் மக்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்களுடைய உணர்வுகளை தட்டிப்படிக்கிறது, அடிப்படை உரிமைகளை தட்டிப்படிக்கிறது. எங்களை மனிதர்களை மனிதர்களாக நடத்தவில்லை. எங்களை இயக்குகிற மாபெரும் சக்திகளாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களும் ராஜாஜி அவர்களும் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த தென்னிந்திய மக்களும் வட இந்திய மக்களும் மிகப்பெரிய ஒரு அடிமைகளாகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். எங்களுக்கு ஏதோ அவ்வப்போது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ராஜாஜியும் மகாத்மா காந்தி நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று மிக ஆவேசமாக அவர் பேசுகிறார். அவருடைய அந்த பேச்சானதுதான் வைஸ்ராய்க்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஊட்டியது. அதனால்தான் அவருடைய தன்னுடைய வார்த்தைகளில் இங்கே மக்களுக்கு ஆபத்தை நீங்கள் தேடி கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் வைஸ்ராய். அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், சுதந்திரத்துக்காக பாடப்படக்கூடிய தலைவர்கள் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அங்கே மகாத்மா காந்தியும் ராஜாஜியும் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திற்கு மக்களை மிக அற்புதமான முறையில் வழிநடத்துகிறார்கள். ஏன்னா அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை, அடிப்படையுடைய அந்த பண்புகளை, அடிப்படை மக்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளை எவன் ஒருவன் எதிர்த்து அவர்களை மதிப்பதற்கு பதில் மிதிக்கிறானோ அந்த அரசாங்கம் என்றும் காணாமல் போய்விடும் என்பது நீதி. இந்த நீதிக்கு மாறாக எவர் செயல்பட்டாலும் அவர்கள் காணாமல் போய்விடுவர். அப்படித்தான் காணாமல் போய்விடுகின்ற அரசாங்கம் சரி, அரசியலும் சரி, இந்த காலகட்டம் சரி, பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது விரைவில் காணாமல் போய்விடும் என்ற ஒரு வார்த்தை அன்றே சொன்னார் ராஜாஜி. அது பலித்தது என்ற ஒரு செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.